ஹாய் கமின், ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இந்த வீடியோ ஒரு ரேண்டம் டே வ்ளாகாக தான் வரப்போகுது. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மதியத்துக்கு அப்புறமா தான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைய நாள் லஞ்சுக்கு வந்துட்டு நான் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் ஸ்டைலில் ரிச்சி பொரியல் செய்கிறேன். ஸோ அந்த ரெசிபியை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இறைச்சி பொரியல் செய்கிறதுக்காக வேண்டி 500 கிராம் முள் இல்லாத இறைச்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா இந்த இறைச்சி மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி இறைச்சியை வேக வச்ச பிறகு இறைச்சி பொரியல் செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு குறைவான எண்ணெய் மட்டும்தான் தேவைப்பட போகுது. நாங்கள் சேர்த்திக்கிற தண்ணி எல்லாமே வற்றி இறைச்சி நல்லா வேகட்டும். வீடியோ பார்த்து தீக்கிறவங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இறைச்சி நல்லா வேகும் வரைக்கும் இறைச்சி பொரியலுக்கு தேவையான மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதுக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் இது மாதிரி நீள வாக்கில் கீறி எடுத்து வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். கறிவேப்பிலை சாப்பிட்றது வந்து உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. ஆனால் நாங்கள் கறி சமைக்கும்போது கறிவேப்பிலையை முழுசாக சேர்த்தோன்னு சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கறிலேயோ ஃப்ரைலேயோ சேர்த்துட்டோன்னு சொன்னால் அது கூடவே சேர்த்து கறிவேப்பிலையையும் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி இறைச்சி நல்லா வெந்த பிறகு இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். இறைச்சி பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் சேர்த்திக்கிற இந்த எண்ணெயில் வந்துட்டு இறைச்சி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் இறைச்சியை வந்து 2 சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி இறைச்சி நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கூடவே பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1 கறி மிளகாயும் நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கறி மிளகாயை சேர்க்காமலும் விடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு இந்த மாதிரி 1 தடவை கலந்து விடுங்க. நாங்கள் சேர்த்திக்கிற எண்ணெயில் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகி வர வேண்டும். இது கூட நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். நல்லா ஃப்ரை ஆகின பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் இறைச்சி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போதாமல் இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி சேர்த்த உப்பு வந்து போதாது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு எல்லாமே ஃப்ரை ஆகி நல்லா ரெடி ஆகின பிறகு கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ரொம்பவுமே சூப்பரான பீஃப் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பீஃப் பொரியலை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடய ஃபோட்டோஸை வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி வந்து எங்கேயாவது சரி வெளியில் போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோடய ஹபியும் வந்து ட்ரிங்காவில் உள்ள ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த இடத்த நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். போகிற வழியில் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மாதிரி ஏதாவது சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஹபி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கடை வந்து ட்ரிங்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
இந்த ரோட் பார்த்ததுமே நிறைய பேர் வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி கெஸ் பண்ணி வந்திருப்பீங்க. எஸ் ட்ரிங்கோவில் ரொம்பவுமே ஃபேமஸான மாமல் பீச்சுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இதுதான் மாமல் பீச்சோட என்ட்ரன்ஸ். இதில் வந்துட்டு ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது. இதில் டிக்கெட் எடுத்த பிறகு தான் நாங்கள் மாமல் பீச்சுக்கு உள்ளுக்கு போக முடியும். ஒரு பர்சனுக்கான டிக்கெட் வந்து 20 ருபீஸ். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு வேறையாக 20 ருபீஸ் எடுப்பாங்க. இந்த பீச்சுக்கு இதுக்கு முதல்லையும் நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கிறோம். பட் எத்தனை தடவை வந்தாலுமே ஒரு சலிப்பு இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். இந்த பீச் வந்துட்டு ட்ரிங்கோவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஒரு சில பேர் வந்து இந்த பீச் பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னமும் வந்து நேரில் போய் பார்க்காம இருக்கலாம். அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும். நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சடனாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் போயிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மழை பெய்யறது கொஞ்சம் குறைஞ்சதுமே நானும் மாமியும் வந்து வீட்டு போகலான்னு சொல்லி வெளியாகி வந்துருந்தோம். ஸோ அவடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லி ஹபிக்கிட்ட கேட்டிருந்தேன். பட் அவங்களுக்கு வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் தெரிஞ்சதால் வாங்க வேணாம்னு தான் சொன்னாங்க. பட் நான் வந்து ரொம்பவுமே கம்பல் பண்ணி கேட்டதால எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருந்தாங்க. மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீலிங் வந்து ரொம்பவுமே இதமாக இருந்துச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு வீட்டை வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சிக்காகி ஹோட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதுக்கப்புறமா இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஒரு ரீசனால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் எதுவுமே போட இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அலகம்துல்லா ஹெல்த் வந்து ஓகே ஆயிடுச்சு. பட் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இருந்தாலுமே எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலாம் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ கூட நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்னோடய வாய்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே விளக்கும். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறவங்க ஏன் சிஸ்டர் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடலைன்னு சொல்லி ரொம்பவும் அக்கறையாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கோபமாகவும் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் அடடா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே என்னது நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காகவாவது நான் இனி வார காலங்களில் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்குமே நம்ம சேனலுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இனி வர காலங்களையும் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.